இன்ஸ்டாகிராம்ல யாரோட அக்கௌண்ட்டுக்காச்சும் நீங்க வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபைல் பேஜ் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ அப்படின்ற அந்த பட்டன் மட்டும் தான் வந்திருக்கும், சென்ட் மெசேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி சென்ட் மெசேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த வீடியோல இந்த மாதிரி வந்து ஃபாலோ மட்டும் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு நம்ம எப்படி வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்றது அப்படிங்கறதான் டீட்டெயில அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி வந்து மெசேஜ் அனுப்புறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரைவேட் அக்கௌண்ட்டுக்கு இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா எப்படி வந்து மெசேஜ் அனுப்புறது அப்படின்றதுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வெளியே கணக்கு கிளிக் பண்ணியாவோ அப்படின்றத செட் பண்ணிடுவீங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராமில் யாரோட அக்கௌண்ட்டாச்சும் நீங்கள் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து சென்டு மெசேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்மளால் வந்து மெசேஜ் பண்ண முடியும், இல்லாட்டி வந்து மெசேஜ் வந்து பண்ண முடியாது. ஸோ இப்போ எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட்டில் வந்து அந்த சென்டு மெசேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட்டை முதல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சைடில் 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க, அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஷீ ஷேர்ட் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மெசேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் வந்து இந்த மாதிரி வந்து இருக்காது. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வந்து இருக்கும், அதில் சென்டு மெசேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இல்லாமல் வந்து இருக்கும். ஸோ இதே வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைடில் 3 டாட் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் மெசேஜ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். பப்ளிக் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருப்பீங்க. இதே ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணதுமே சென்டு மெசேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பண்ணிக்கலாம் மெசேஜ். இன்ஸ்டாகிராமில் ப்ரொஃபைல் பேஜில் சென்டு மெசேஜ் அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா எப்படி வந்து அவங்களுக்கு மெசேஜ் வந்து பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.